கொற்றலையாற்றில் எண்ணெய் படலம் படிந்த விவகாரத்தில் 800-ல் 10 பேர் கொண்ட மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிவர்மன் இணைகிறார். மணிவர்மன், விவரங்கள். நெட்டுக்குப்பம் முகத்துவாரம் பகுதியில் கொற்றலையாற்றில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் 10 பேர் கொண்ட குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். எண்ணெய் கலந்த ஆற்றில் எண்ணெய் உறிஞ்சும் அட்டைகள் மூலம் மீனவர்கள் உதவியுடன் அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. மிக்சம் புயல் தாக்கத்தால் கடந்த வாரம் பெய்த கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி பூண்டி புழல் ஏரியிலிருந்து நீர் திறந்து விடப்பட்டன. இதனையடுத்து நீர் வெளியேறும் கொற்றலையாற்றின் வழியாக முகத்துவாரம் பகுதியில் சென்றடையும் பகுதி. இன்று திருவொற்றியூர், ஜோதிநகர், எர்ணாவூர், பிருந்தாவன் நகர் உள்ளிட்ட பகுதி குடியிருப்புகள் முழுவதுமே ஆயில் படலம் கலந்து வந்தது. இந்த மழைநீர் வெள்ளத்தினால் எண்ணெய் படலம் கலந்து வந்ததால் இங்கு கொற்றலையாற்று முழுவதுமே எண்ணெய் திட்டுகளாகவே காட்சி அளித்தது. இதனையடுத்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் எண்ணெய் படலம் குறித்து விரிவான அறிக்கை தருவதற்காக குழுவை நியமித்துள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் 800 மணலி பகுதியில் எண்ணெய் கசிவில் ஏற்பட்டுள்ள பகுதிகளில் ஆய்வு செய்வதற்காக குழுவை நிர்ணயித்துள்ளது. இந்த குழுவில் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை செயலாளர், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர், சென்னை கோட்டை நீர்வளத்துறை தலைமை பொறியாளர், மீன்வளத்துறை இயக்குனர், சென்னை மற்றும் திருவள்ளூர் ஆட்சியாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். அதன் அடிப்படையில் இந்த வாரத்திற்குள் எண்ணெய் திட்டுகள் மாதிரிகளை சேகரித்து அதன் ஆய்வு குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். மாசு கட்டுப்பாட்டு வாரிய செயலாளர் கண்ணன் தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவினர் வனத்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளும் இதில் இடம்பெற்றுள்ளனர். இங்கு 800 முகத்துவாரம் நெட்டுக்குப்பம் பகுதியில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு ஆற்றில் படர்ந்துள்ள எண்ணெய் திட்டுகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மீனவர்கள் உதவியுடன் விசைப்படைகள் சென்று எண்ணெய் உறிஞ்சும் அட்டைகளை கொண்டு தற்பொழுது தற்காலிகமாக இந்த பணியானது தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் நிபுணர் குழுகள் 50-க்கும் மேற்பட்ட குழுக்கள் இப்பகுதியில் முகாமிட்டு நவீன தொழில்நுட்பத்துடன் கடந்த 2017 கடலில் நீரை எண்ணெயை அகற்றியது போல இப்பகுதியில் பணிகள் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.